Hello guys, welcome to Ultimate Trix. I am playing with Benton Ultimate Alien versus Benton Omniverse. Top is strongest alien. Edpo. Then Latu Santa Padoppo. Latu Yar Chikran Bappo. Abre taki 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 na last injured pick kirpo. I'm sorry for sadness. Channel subscribe panirunga. Video like panirunga. Chya Latu mani vechirunga. First nam paaka porudhu Benton Ultimate Alien. Number 5 la ultimate echo irukku. Yeah, number 5 ultimate echo na first unlock skill abilities. First hand sound wave. இந்த சவுண்டுக்கே பாருங்க கேனல் 11 பறந்து போய் விழுறியா. செகண்ட் அவன் ஸ்பீக்கர்ஸையும் கழுத்தி போட்டு அதான் செய்ய முடியும், அதான் ஸ்பீக்கர் கண்ட்ரோல் பண்ண முடியும், பறக்கவும் வைக்க முடியும். இன்னபிலிட்டின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அப்புறம் மூணாவது எபிலிட்டி என்னன்னா கேவனவே சாகடிக்க அளவுக்கு போயிடுச்சு, அவ்வளோ சக்தி வாய்ந்து. நம்பர் ஃபோரில் இருக்கிறது அல்டிமேட் ஜாம் ஃபயர். அல்டிமேட் ஜாம் ஃபயர்ன்ற ஒரு பிளான் டைப் ஏலியன் அதுவும் அல்டிமேட் பிளான் டைப் ஏலியன். அதுக்கு ஃபர்ஸ்ட் எபிலிட்டி என்னன்னா ஹேண்ட் ஃப்ளேம். இங்கே இருக்கும் ப்ளூ ஃப்ளேம், அதுவும் அது ரொம்ப பவர்ஃபுல். விஆக்ஸே தூக்கி போட்டு பரட்டினது அது. அது மட்டும் செகண்ட் எபிலிட்டி கிராஸ் சீட்டு சுற்றி போட்டால் ரொம்ப நேரத்துக்கு அது பிடிச்சே வச்சுருக்கோம், வில்கேக்ஸே பிடிச்சி வச்சுருக்கோம். அதாவது ஸ்பேஸ்லேயும் நிறைய நேரம் உயிர் வாழ முடியும். அடுத்து அது எந்த எலக்ட்ரிக் அட்டாக்காலையும் அது எதுவும் பண்ண முடியாது. நம்பர் த்ரீ அல்டிமேட் பிக்சில் வந்துருக்கு. நம்பர் த்ரீ அல்டிமேட் பிக்சில் வந்ததுக்கான காரணம் அதோட ஃபர்ஸ்ட் எபிலிட்டி ஐஸ் அண்ட் ஃப்ளேம் பிரெத். அதோட செகண்ட் எபிலிட்டி என்னன்னா இன்வென்சிபிள், அதால் எதை வேணால் க்ராஸ் பண்ணி போக முடியும். நம்பர் டூவில் வந்திருக்கிறது அல்டிமேட் ஹியூமங்கல் ஜார். நம்பர் டூவில் வந்திருக்கிற ஒரே ஒரு காரணம் என்னென்னா அல்டிமேட் ஹியூமங்கல் ஜார்க்கு அதோட அன்லிமிட்டட் மிசைல்ஸ். அதோட அந்த மிசைல்ஸால் ஈஸியாக 100-200 வரைக்கும் தோக்கடிக்க முடியும் ஹியூமங்கல் ஜாரவே. அதனால தான் நம்பர் டூவில் வந்திருக்கு. நம்பர் ஒன்ல வந்திருக்கிறது அல்டிமேட் வேபிக். நம்பர் ஒன்ல அல்டிமேட் வேபிக் வந்ததுக்கான காரணம் அதோட காஸ்மிக் ரேஸ் அண்ட் அந்த பிளேட் சக்தி. அல்டிமேட் வேபிக் எவ்வளோ சக்தின்னு நம்ம வேபிக் வச்சே கண்டுபிடிச்சலாம். வேபிக்கே எவ்வளோ சக்தினா இதை காமிக்கிற மாதிரி வேபிக் வில்கேக்ஸே அவ்வளோ பெருசான பிறகு வேபிக் ஸ்பேஸில் பறக்கட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பெருசாக இருக்க வில்கேக்ஸே வேபிக் பறக்கட்டுக்கும் போது ஃபைட்டிங் காம்பேக்டில் அவ்வளோ சக்தி வாய்ந்தவே வேபிக். பென்டன் அல்டிமேட் ஏலியனோட 10 ஏலியன் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பென்டன் ஆம்னிவர்ஸோட 10 ஏலியன். சரி வாங்க அதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். பென்டன் ஆம்னிவர்ஸோட 5th ஏலியன் ஷார்ட் குவாஷ். அதோட ஃபர்ஸ்ட் எபிலிட்டி வாயிலிருந்து கரண்ட் ஓடுறது, இதே அதோட ஃபர்ஸ்ட் எபிலிட்டி. செகண்ட் எபிலிட்டி அதாவது எந்த எலக்ட்ரிக்கல் கம்போனண்ட்டை வேணால் கண்ட்ரோல் பண்ண முடியும், லைக் மொபைல்ஸ், டிவி, டெலிஃபோன்ஸ், லேப்டாப், கம்ப்யூட்டர் அந்த மாதிரி. அதோட தேர்ட் எபிலிட்டி ஃபைட்டிங் ஸ்கில்ஸ், யாராலும் தோக்க முடியாது அவ்வளோ ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது அதுக்கு. நம்பர் ஃபோரில் ஃபீட்பேக் இருக்குது. நம்பர் ஃபோரில் ஃபீட்பேக் இருக்கிறதுக்கான ரெண்டு எபிலிட்டி நீங்கள் அனுப்பும். ஃபர்ஸ்ட் எபிலிட்டி அதனால் எவ்வளோ எனர்ஜி வேணால் அப்சர்வ் பண்ண முடியும், எந்த விதமான எனர்ஜி வேணால் அப்சர்வ் பண்ண முடியும், அதே திருப்பி அவங்க ஆப்போனன்ட் மேலே விடவும் முடியும். அதே மாதிரி அதோட செகண்ட் எபிலிட்டி என்னன்னா ஸ்பேஸ்லையும் சர்வைவ் பண்ண முடியும். நம்பர் த்ரீல வரப்போகிறது கிராவிட்டேக். கிராவிட்டேக்கில் சில எபிலிட்டி இருக்குது, அதோட கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஹேண்டாலே ஒரு அவனோட ஆப்போனண்ட்டை தூக்க முடியும். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஸ்பேஸ்லேயே சர்வைவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது நினச்சிச்சுன்னா ஸ்பேஸாகவே முழுசாக கொலாப்ஸ் பண்ணவும் முடியும். நம்பர் டூவில் வர்றது டொயாபிக். நம்பர் த்ரீல எது டொயாபிக் வருதுன்னா அதோட ஒரே ஒரு எபிலிட்டி. அதை மூஞ்ச பார்த்தா எல்லோரும் நடுங்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் ஏலியனெக்ஸ் 20% பயந்துருன்னு இருக்காங்க. நம்பர் ஒனில் இருக்கிறது அட்டாமிக். நம்பர் ஒனில் எதுக்கு அட்டாமிக் வந்துச்சுன்னா அதோட நியூக்ளியர் பிளாஸ்ட். அதோட நியூக்ளியர் பிளாஸ்ட் எவ்வளோ சத்தியம் இருந்தால் அதை அல்டிமேட் ஹியூமங்கள் வரவே தோக்கடிச்சு வச்சுக்கோங்க. அதால் எந்த விதமான கேஸையும் ப்ரொடியூஸும் பண்ண முடியும், அதால் ஃப்ளை பண்ண முடியும், அதால் ஸ்பேஸ்லையும் அன்லிமிட்டட் டைம் சர்வைவும் பண்ண முடியும். காய்ஸ் இப்போ நான் உங்களுக்கு பென்டன் ஆம்னிவர்ஸ்து அப்புறம் அல்டிமேட் ஏலியன்து டாப் 5 மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஏலியன் சொல்லிட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பென்டன் ஆம்னிவர்ஸ்து அப்புறம் அல்டிமேட் ஏலியன்து டாப் 5 ஸ்ட்ராங்கஸ்ட் ஏலியன் எடுத்து அதை கூட சண்டை போட வைப்போம். அதுக்கப்புறம் யார் ஜாஸ்தி பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். காய்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு பென்டன் ஆம்னிவர்ஸ்லேருந்து சண்டை போட போகிறது ஸ்குவாக் குவாஷ் அண்ட் பென்டன் அல்டிமேட்லேருந்து சண்டை போடுறது எக்கோ எக்கோ. இல்லை யார் ஜெயிப்பான்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்குவாக் குவாஷ் ஜெயிச்சிடும். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் அதால் எந்த எலக்ட்ரிக் கம்போனன்ட்ஸை வேணால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது நினச்சிச்சுன்னா அந்த அல்டிமேட் எக்கோ எக்கோட ஸ்பீக்கரவே கெட்டுப்படுத்தி விட்டுரும். அதனால் அதால் எந்த சவுண்டுமே விட முடியாது, அதோட சக்தி அங்கேயே நின்றுடும். காய்ஸ் அதனால் ஸ்குவாக் குவாஷ் தான் ஈஸியாக ஜெயிச்சிடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்து எந்த இது ஜெயிக்க போகுதுன்ட்டு. இப்போ பென்டன் ஆம்னிவர்ஸ்க்கு ஒரு பாயிண்ட்
பாயிண்ட் கிடச்சிருக்கு, பண்டன் அல்டிமேட் ஏலியனுக்கு 0 பாயிண்ட் கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து நம்ம பேட்டலுக்கு போனோம்னா நம்பர் 4ல இருக்கிறது அல்டிமேட் ஜாம்ஃபயர் அல்டிமேட் ஏலியன்லேருந்து ஆம்னிவர்ஸ்லேருந்து ஃபீட்பேக். யார் ஜெயிப்பாங்கன்னா அல்டிமேட் ஜாம்ஃபயர் ஈஸியாக ஜெயிச்சிடும். ஏன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அல்டிமேட் ஜாம்ஃபயர் ஒரு கிராஸ் டைப் இது, அதனால் எந்த எலக்ட்ரிக் டைப்பையும் எதுவும் பண்ண முடியாது, அதனாலே ஈஸியாக அது ஜெயிச்சிடும். ஈஸியாக இல்லை ஈஸியாக அதுக்கப்புறம் ஃபீட்பேக்கால் எலக்ட்ரிக் டைப் அட்டாக் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது இந்த அட்டாக் யூஸ் பண்ணியே ஜெயிச்சிட முடியும் ஈஸியாக. இப்போ நம்ம அடுத்து பாயிண்ட்ஸ் பக்கம் போகலாம் காய்ஸ். பாயிண்ட்ஸ் என்னன்னா இப்போ பென்டன் ஆம்னிவர்ஸ்க்கு 0 பாயிண்ட் அண்ட் பென்டன் அல்டிமேட் ஏலியனுக்கு 1 பாயிண்ட் கிடச்சிருக்கு காய்ஸ். அடுத்து நம்ம பேட்டில் பண்ண போகிறது 3க்கு அல்டிமேட் பிச்சில் வர்சஸ் கிராவ் அட்டாக். இல்லை யார் ஜெயிப்பான்னு பார்க்கனா ஈஸியாக அல்டிமேட் பிக்சல் ஜெயிச்சிரும். ஏன் அல்டிமேட் பிக்சல், ஏன்னா அது ஒரு இன்வென்சிபிள், அது ஈஸியாக இதுக்குள்ளேருந்து போயிடும். அந்த டைம் அதாவது அப்படின்னா கிராவிட்டியை வச்சு அதால் இன்வென்சிபிளான கண்ட்ரோலும் பண்ண முடியாது, அதனாலேயே அல்டிமேட் பிக்சல் ஈஸியாக ஜெயிச்சு. இப்போ நம்ம பாயிண்ட் பக்கம் போகலாம் காய்ஸ். இன்னொட்டு இப்போ பாயிண்ட் பக்கம் போனால் நம்ம யார் பென்டன் ஆம்னிவர்ஸ்லேருந்து 0 பாயிண்ட் அண்ட் பென்டன் அல்டிமேட் ஏலியனுக்கு 1 பாயிண்ட் காய்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேட்டில் நம்பர் 2. பேட்டில் நம்பர் 2 இருக்காது அல்டிமேட் ஹியூமன்ஸ் அல்டிமேட் ஏலியன் சைடில், பென்டன் ஆம்னிவர்ஸில் இருக்குது டொயாபிக். இதுலேருந்து யார் ஜெயிப்பான்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக டாபிக் ஜெயிச்சிடும். ஏன்னா அதோட மூஞ்சியை பார்த்தாலே அல்டிமேட் ஹியூமங்கள் சார் நடுங்கி போயிடும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யார் ஜெயிப்பாங்கன்ட்டு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் காய்ஸ். இப்போ நம்ம போக போகிறது பாயிண்ட் பக்கம். பாயிண்ட்டில் இப்போ பென்டன் அல்டிமேட்டுக்கு 0 அண்ட் பென்டன் ஆம்னிவர்ஸ்க்கு 1 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் ஃபைட். பென்டன் ஆம்னிவர்ஸ் சைடில் இருக்காங்க அட்டோமிக் அண்ட் பென்டன் அல்டிமேட் ஏலியன் சைடில் இருக்காங்க அல்டிமேட் பேபிக். இப்போ நம்ம ரெண்டு பேத்துக்கும் ஃபைட் பண்ணால் ஈஸியாக ஜெயிச்சிருது வெரி ஈஸி அட்டாமிக் டே. அட்டாமிக் எதுக்கு ஜெயிக்குதுன்னா ஏன்னா அல்டிமேட் வெபிக்ட் என்னதே சத்து இருந்தாலும், என்னதே பறக்கிற சத்து இருந்தாலும், அந்த சோனிக் அந்த இது வேவு அந்த வேவ் இருந்தாலும் அந்த பிளேடே இருந்தாலும் சரி, அது எல்லாமே இருந்தால் கூட நம்ம இது அட்டாமிக் கிட்ட இருக்க நியூக்ளியர் பிளாஸ்ட் அது ஒன்றே ஒன்று போதும் காய்ஸ். நியூக்ளியர் பிளாஸ்ட்டே போதும் வேபிக்கு அல்டிமேட் வேபிக்கு ஜெயிச்சிருது. அது எந்த விதமான கேஸ் எடுத்தால் அப்படியே பறக்க விட்டுரும் பாருங்கள் அல்டிமேட் வேபிக்குவே. அதுக்காக அதுவே இந்த மாதிரி ஷாக் அடிச்சுச்சுன்னா இந்த மாதிரி பறந்து தப்பிச்சிடும் காய்ஸ், ஈஸியாக பறந்து தப்பிச்சிடும். அப்படி தப்பிச்சதுனால இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் யாருன்னு பார்த்துக்கலாம். பென்டன் ஆம்னிவர்ஸ்க்கு 1 பாயிண்ட் கிடச்சிருது, பென்டன் அல்டிமேட் ஏலியனுக்கு 0 பாயிண்ட் கிடச்சிருது. இப்போ யார் ஜெயிக்கிறான்னு பார்த்தா பென்டன் அல்டிமேட் ஏலியனுக்கு இப்போ இது நம்ம ஈஸிக்வல்ட்டு பார்த்தா 2 தான் கிடச்சிருக்கு, பென்டன் ஆம்னிவர்ஸ்க்கு 3 கிடச்சிருக்கு. அப்படின்னா பென்டன் ஆம்னிவர்ஸ் ஈஸியாக ஜெயிச்சிருங்க. இப்போ நம்ம இந்த ஃபைட்டுக்கான சாம்பியன் யாருன்னு நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்க, பென்டன் ஆம்னிவர்ஸ் தான் ஈஸியாக ஜெயிச்சிடும். சேனலுக்கு வந்து புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதுக்கெல்லாம் சேனலில் வீடியோ லைக் பண்ணிடுங்க. பென்டன் பற்றி ஃபேனாக இருந்தீங்கன்னா கீழே கேட்டுக்கோங்க, என்ன வேணால் சொல்லிடுறேன் நான். பென்டன் ஃபேன் கன்ஃபார்ம் கேளுங்கப்பா ப்ளீஸ். அப்படியே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பென்டனோட ஃபேனாக இருந்தீங்கன்னா உண்மையிலே நான் ஒரு ஃபேன் தேப்பா. பென்டன் பற்றி என்ன வேணால் கேளுங்க, நான் சொல்கிறேன். சரிங்க காய்ஸ், எனக்கு என் வீடியோ அவ்வளோ. பாய் பாய் காய்ஸ்.